ஸ்விஸ் டு இங்கிலீஷ் நான் வந்து தமிழில் ஃப்ளூயன்ட் இல்லை ஸோ ஐ ஸ்விஸ் டு இங்கிலீஷ் ஸோ ஐ ஜஸ்ட் ஒன் தேங்க் எவ்ரி ஒன் தட்ஸ் கம் ஹியர் ஃபார் த ஃபங்க்ஷன் எஸ்பெஷலி பாக்கிராஜ் சார் ஹீஸ் அ கிங் ஃப்ரம் தி 80s ஸோ ஐ ஜஸ்ட் தேங்க் யூ சார் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் ஸோ டாக்கிங் அபவுட் த மூவி கிருஷ்ணம் ஆஸ் மை டேட் செட் இட்ஸ் சம்திங் தட் ஹேப்பன் இன் மை லைஃப் 2 years பேக் ஸோ Krishnam is actually an emotional drama. It's not an entertainer. I can't promise you that. But one thing I can promise you is that if you go with the family, you'll have that feel and you'll feel so positive when you come out of the theater. I just want to thank Dinesh Babu sir for making a wonderful movie. So we are planning to release on February 1st week. So I hope everyone will support us and thank you. I don't want to make it further. Thank you. நான் சொல்லணும் நேச்சுரெல்லாம் வந்து இவங்க எல்லோரும் சொல்லிட்டாங்க ஃபுல் கதையை ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இப்போ கதையெல்லாம் இல்லை ஒன்றும் சொல்லல யாரும் நல்லா புரிஞ்சு ஃபுல் கதையை சொல்லணுமா நடந்த ஒரு விஷயம் தான் எடுத்திருக்கோம் அது எவ்வளோ சின்சியரா நம்ம கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம எடுத்திருக்கோம் பேசிக்கா அது வந்து நம்பிக்கை தட் இஸ் கீ பாயிண்ட் ஆஃப் திஸ் நம்ம எதர் மேலே யார் மேலேயோ ஒரு ஒரு பொருள் மேலேயோ இல்லாங்கிற ஒரு என்ன அது பர்டிகுலர் ஒரு பிரின்சிபிள் மேலே வச்சா கூட அந்த நம்பிக்கை இம்பார்ட்டண்ட்டாக தான் கதை இந்த 3 languages எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் வாட்ச் த ஃபில்ம் அண்ட் ஹெல்ப் அஸ் தேங்க்யூ வெரி மச் கவிதை சொல்லும் போதே அப்படி இப்படின்னே எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேடையில் அமர்ந்துள்ள பாக்கிரா சார் அவர்களே ஜாக்வா தங்கம் அவர்களே தினேஷ் பாபு அவர்களே இந்த படத்தின் தயாரிப்பாளர் பல்ராம் அவர்களே பிஆர் யூனியன் செயலாளர் பெருதுசி பன்னிவேல் அவர்களே கோப்படீஸ்வர் அருண்பாபு அவர்களே கதாநாயகன் அக்ஷய் அவர்களே சிறப்பு விருதுநாள் வரவேற்புள்ள திவ்யா கணேஷ் அவர்களே இசையப்பாளர்களே இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர் எடுத்து ரிலீஸ் பண்ண ரெடி அப்போ கையில் பூச்செண்டு வச்சுருக்கிறாரு அடுத்து ஆர்டிஸ்ட் கூட போகிற தினேஷ் அவர்களே பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி தோழர்களே இணையதள நண்பர்களே புகைப்படக் கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் இந்த கிருஷ்ணம்ங்கிற படம் வந்து நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏபி நாகராஜன் அப்புறம் ஓம் சக்தி ஜெகதீசன் தேவர் பிலிம்ஸ் அப்புறம் ராமநாராயணன் இவங்கெல்லாம் வந்து சாமி படம் நிறைய எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நிறையா சாமி படங்கள் வரலை அதுக்காக இது சாமி படம்னு நான் சொல்ல வரல இந்த படம் வந்து விஞ்ஞானம் கலந்த ஒரு மெய்ஞானத்தில் இந்த படம் இருக்கும் 80s கிட்டத்தட்ட 90s வரைக்கும் பார்த்திங்கன்னா கதாநாயகிகளோட கனவு கண்ணனாக இருந்தவர் தான் தினேஷ் பாபு ஸோ அவர் வந்து இந்த படத்தை வந்து எப்படின்னா ஒரு கவிதையாக இருக்கும் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தெருவில் நம்ம ஊரில் நம்ம பக்கத்து வீட்டில்
ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தால் நம்ம எப்படி அதோட ட்ராவல் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த சப்ஜெக்டை கேட்டுட்டு அதை நம்ம செவி வழியாக கேட்டு வாய் வழியாக சொல்லுவோமோ அது மாதிரி இந்த படம் வந்து நீங்கள் கொஞ்சம் படம் பார்க்கும்போது பொறுமையாக பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் துப்பாக்கி அருவா கத்தி எதுவுமே அந்த படத்தில் இருக்காது. ஒரு கவிதையாக இருக்கும். அதை முதல்ல ஒரு ரெண்டு ரீல் போகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் படத்தை கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் உங்களுக்கு பொறுமை வேணும். இந்த படத்தில் வந்து நீங்கள் அது ஒரு உள்வாங்கி பண்ணிங்கன்னா ஒரு அருமையான படம் அது. ஆக்சுவலாக இந்த இப்போ வந்து ப்ரொடியூசர் சொல்லும்போது தன்னோட பையனுக்காக வந்து இந்த படம் எடுத்திருந்தாலும் ரியல் இன்சிடென்ட் சொல்லிட்டாரு. பட் இனிமேல் நான் சொல்கிறது என்னென்னா, திருப்பி திருப்பி அந்த பையன் சாவு வலிமையில் போனால் வந்தால் செஞ்சனா அதெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்ருக்க வேணாம். ஏன்னா இந்த படத்து கதை எழுதுனதே அவர் ப்ரொடியூசர் தான். இந்த படம் எடுத்ததே அவர் இந்த ரியல் இன்சிடெண்ட்டை வச்சு படம் எடுத்திருக்கிறாரு. அதனால் நீங்கள் தினேஷ் பாபு சார் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு இது கூட சினிமா தனம் இருக்காது. இந்த எந்த ஃப்ரேம்லேயுமே ஒரு ரியல் கதையை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிருக்கிறாங்க. அது சாதாரணமாக பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ அவர் ஒரிஜினலாக என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி சீரியஸ் ஆகிடுச்சு, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க, டாக்டர்லாம் கை விட்டுட்டாங்க, ஒரு 10 ஸ்பெஷலிஸ்ட்டில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி இவர்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா இவர் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்க தொழிலதிபர். இவர் வந்து நிறைய சாமி பக்தி உள்ள ஒரு ப்ரொடியூசரு. ஒவ்வொரு தமிழ் மலையாள மாதம் ஒன்றாந்தேதி குருவாயூரப்பன் கோயில் போயிடுவார் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும். ஸோ அதனால் அவர் குருவாயூரப்பன் நம்பிக்கை வச்சு டாக்டர் வச்சு ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கும்போது அந்த ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு இன்னமும் ஒரு மாதிரி ஆகுது, அவரால் ஆப்ரேஷன் பண்ண முடியல, அப்படியே உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவர் தெரியாது. கட் பண்ணால் வெளியில் ஆப்ரேஷன் வெளியில் வந்து நிற்கிறாரு. நான் பண்ணதே எனக்கு தெரியல, எனக்குள்ளே ஒரு சக்தி பூந்து தான் இந்த வந்து ஆப்ரேஷன் நடந்து பையன் பிழைச்சான் அப்படின்னு அந்த டாக்டரோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா இவர் அந்த நேரமும் குருவாயூரப்பனை ஜெபிச்சுட்டே இருந்திருக்காங்க, இவரும் இவங்க ஒய்ஃபும். ஸோ இது ஒரு உண்மை சம்பவம். இதை வந்து இன்றைக்கி இறை பக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. சாமிங்கிறதுலாம் ஒரு கேள்வி கொடுத்தாரு, பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிற யுகத்தில் கடவுள் இருக்கிறாரு, நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து இந்த ப்ரொடியூசர் இவ்வளோ செலவு பண்ணி படம் பண்ணியிருக்கிறாருன்னா அவருக்கு முதல் நம்ம ஒரு கைத்தட்டி எப்படி பாராட்டு தெரிவிக்கணும். இந்த படம் வந்து இப்போதைக்கு நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகுது, நிறையா படங்கள் பார்த்துட்ருக்கோம், எல்லாமே வேறு வேறு ஜேனலில் இருக்குது, வேறு வேறு கதையில் இருக்குது. பட் ஆனால் இந்த படம் வந்துட்டு ஒரு எமோஷ்னல் என்ன நடந்தது அதை வெளியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது ரொம்ப பெரிய விஷயம். அது என்ன ப்ராஃபிட் தரும் என்ன அது எதுவுமே தெரியாதுல்ல உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் தான் எல்லோரும் இதை சப்போர்ட் பண்ணி இதை இன்னும் வெளியில் கொண்டு வரணும். அது படம் இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச், நன்றி. படம் வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாங்க. ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாலே எப்பவுமே அதில் கொஞ்சம் மாமூலாக ஃபிக்ஷனாக கற்பனையாக பார்க்குறத விட ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு நியராக இருக்கிற மாதிரி, க்ளோஸாக இருக்கிற மாதிரி நமக்கு ரொம்ப அடையாள ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்களே அது ரொம்ப அழகாக தெரியும் நமக்கு. குருவாயூரப்பன் அவருடைய மகிமையினால் அவருடைய பையனுக்கு வந்த அவ்வளோ பெரிய ஆபத்து வந்து நீங்கிச்சு, அதுக்கு அவருக்கு இருந்த பக்தி காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் குருவாயூரப்பன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்ல அருள் கொடுத்துருக்காரு. ஏன்னா எது எப்போ எப்படி தூக்கி போடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ யார் எப்படி திடீர்னு வருவாங்க பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இறையர்னு நினச்சிக்க வேண்டியதை வேறு என்ன பண்ண முடியும். நம்மளும் குருவாயூரப்பனும் வேண்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ இந்த தேர்தலுக்கும் வேண்டிகிட்டே தான் இருக்கிறோம், வரப்போகிற தேர்தல் என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒவ்வொரு தடையும் இந்த ஜக்கா புயலை அது வீசின மாதிரி, கஜா புயல் வீசின மாதிரி. அது எனக்கு என்னென்ன இந்த வாரம் கார்ட்டூன் போடும்போது பாஜாக்கு போடும்போது எனக்கு டக்குன்னு என்னடா போடுறது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முதல்ல மைண்டுக்கு வந்தது என்னென்னா, ஏதோ அந்த புயல் கஜா புயல் வீசிட்டு போச்சு, இப்போ அடுத்தது இடைத்தேர்தல்னு சொன்னேன், நல்ல வேலைப்பா நிவாரணம் பிரமாதமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பணப்புயல் வீசப்போகுது, எல்லோரும் மாற்றி மாற்றி இந்த ஆர்கே நகர் மாதிரி ஒரு யார் யாரெல்லாம் சிரமத்தில் இருந்தாங்களோ எல்லாருமே போட்டி போட்டு சரி பண்ணிடுவாங்கன்னு சொன்ன திடீர்னு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மையான புயல் அங்கே இருக்கவங்களுக்கு. அதோடு சேர்த்து இப்போ 1000 ரூபா கொடுக்குறேன்னாங்க, அதை வேறு தடைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சோதனைக்கு மேலே சோதனை, குருவாயூரப்பா அவங்களையெல்லாம் காப்பாற்றணும்னு சரி. ஹலோ சச்சி.
பாட்டி.